Hi friends, welcome to my channel Sree Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பேட்ச் வொர்க் டிசைன் எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படி சொல்லிட்டு காட்டி இருக்கேன். இந்த வீடியோல வந்துட்டு ফুল ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்றதெல்லாம் காட்டல. ஏன்னா இது வந்துட்டு பேட்ச் வொர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்ச் வொர்க் தான். ப்ளவுஸ்ல வந்துட்டு பார்டர் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா? ரெண்டு பார்டர் கொடுத்திருப்பாங்க. சோ அதல வந்துட்டு எப்படி ஒரு பார்டர் நம்ம வந்து ஸ்லீவ்ல தேச்சிருவோம். இன்னொரு பார்டர் சும்மா வேஸ்டா தான் இருக்கும். சோ அந்த பார்டர் வேஸ்ட் பண்ணாம அதுல எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால கஸ்டமர் வந்துட்டு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சப்போஸ் நமக்கு வந்துட்டு பார்டர் எதுவும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து சாரீல தான் கட் பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு வந்து பார்டர் இருந்துச்சுங்கிறதுனால நாங்க வந்து பார்டர்லயே கட் பண்ணி வச்சிட்டோம். பாருங்க, இந்த பிளவுஸுக்கு நல்லா கான்ட்ராஸ்டா தெரியுது. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல இருக்கிற சென்டர்ல இருக்கிற அந்த பேட்ச் இருக்கு இல்லைங்களா, குட்டி பேட்ச், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நாங்களே ரெடி பண்ணிட்டோம். சோ இந்த பேட்ச் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்துட்டு பேக் போர்ஷனோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே பிளவுஸோட உயரம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு நெக்கோட அகலம் உயரம் இது தேவை. அப்புறம் ஆம்கோலோட அளவு தேவை. நான் ஆம்கோலுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். இதோட ஆம்கோலோட அகல கரெக்டான அளவு தான். இந்த இறக்கம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் அவ்வளோக்கா தேவையில்லை. ஷோல்டரோட அகலம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி நம்ம தள்ளி வரைஞ்சிடக்கூடாது, நமக்கு இந்த அகலம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்துட்டு இங்க மார்க் பண்ணிருக்கேன். சோ நம்மளோட நெக்கோட இறக்கம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு. நெக்கோட அகலை இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே பேப்பர்ல தான் வந்து கட் பண்ணிக்குவோம். பேப்பர்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்வாஸ்ல கட் பண்ணி அப்புறம் துணியில கட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்தோட கேன்வாஸ்ல கட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய கேன்வாஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் எப்பவுமே பேப்பர்ல கட் பண்ணி அதை எடுத்து கேன்வாஸ்ல வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கேன்வாஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாம போகும். நாங்க எப்பவுமே இப்படிதான் கட் பண்றோம். சோ அதனால நாங்க எப்படி கட் பண்றோமோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, பேட்ச் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபிளவர் இருக்கு, அப்புறம் இந்த சைடு ஒரு லீஃப் மாதிரி, இந்த சைடு ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளவர் பாத்தீங்கன்னா நம்ம நெக்கோட அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த கார்னர்ல இந்த பிளவர் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிசைன் தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதோட நெக்கோட ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு போட் மாதிரி கொடுத்திருக்காங்க. கீழே போட் நெக்கும் இந்த சைடு வந்துட்டு சைட்ல கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகி வர மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இது வரையறதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கிருந்து தான் கொண்டுட்டு போகணுமா அப்படின்னு எதுவும் அளவு கிடையாது. நமக்கு தெரியும் எந்த இடத்துல வந்துட்டு வரைஞ்சா கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பென்சில்ல வரையறேன், உங்களுக்கு எப்படி டார்க்கா தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து இதுல வந்துட்டு அந்த சாக் பீஸ்ல வரைஞ்சா அவ்வளோக்கா எனக்கு வராது. அதனால நான் எப்பவுமே பென்சில்ல தான் வரைவேன். நெக்கோட டிசைன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வந்து வரையறதுக்கு வரும். நான் எப்படி வரையறனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் பென்சில்ல வந்து டாட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஃபிளவர் வரையறதுக்கு நம்ம இந்த இடத்துல வரைய முடியாது கண்டிப்பா. ஏன்னா அது வந்து பெட்டல்ஸ் தனித்தனியா கட் பண்ணணும். அதனால இந்த இடத்துல கண்டிப்பா வரைய முடியாது. அதுக்கு பதிலா நம்ம லீஃப் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு லீஃப் வந்து பெண்ட் ஆகி வந்துருந்துச்சு, இந்த இடத்துல இப்படி ஒரு லீஃப் போயிருந்து. சோ அந்த லீஃபை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரையச்சுக்க போறோம். அப்புறம் ஃப்ளவர் வந்துட்டு இந்த இடத்துல மீதி பேப்பர் இருக்குல்ல, இது தேவையில்லை இந்த பேப்பர். சோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பேப்பர் மார்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர் வரையச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த லீஃப் வரையறேன். லீஃப் வரையிறதுக்கு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் லெந்த் ஆகாது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இது வரைக்கும் வரும் பரவாயில்ல, பட் ஆனா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தைக்கிறப்ப பத்தல அப்படின்னா அசிங்கமா போயிடும். அது வந்து தைக்கிறதுக்கு வேஸ்டா போயிடும். அதனால எப்பவுமே கொஞ்சம் லெந்த் வரைஞ்சுக்கோங்க. நம்ம கடைசியா தைக்கிறப்ப நமக்கு அவ்வளவு லெந்த் தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாதிரி வரைவேன், உண்மையில உங்களுக்கு அது எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க, இப்படிதான் வரையணும்னு சொல்ல முடியாது. நான் என்னன்னா நான் எப்படி வரைகிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன் அவ்வளோதான். பட் நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு இதை விட இன்னும் ஈஸியாக ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல இப்படி விட்டுட்டேன். நம்ம கட் பண்றப்ப கரெக்டா இந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்ப இங்க இருக்கிறது வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா கீழே, அதாவது இந்த நெக்குக்கு கீழே இருக்கிற போர்ஷன்ல ஒரு லீஃப் வருது. அது பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்துட்டு இந்த சைடு தள்ளி வரும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேப்பரை விரிச்சு வச்சுக்கணும். இப்ப வந்து பேப்பர் வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க, ஒத்தையே விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு எங்கிருந்து வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்ப வந்து அந்த பேட்சோட லீஃப் பாத்தீங்கன்னா இந்த நெக்ல இந்த சைடு வரும் இல்லைங்களா, சோ இதுக்கு நேரம் கீழே வர மாதிரி இருக்கு.
அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வரையணும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்க இப்படியே தான் வரையணும்ங்கிறது கிடையாது. இப்ப பாருங்க நான் வந்து இந்த லீஃப் ரெண்டும் வரையிட்டேன். இது வந்து இதுதான் நம்மளோட பிளவுஸோட சென்டர் பாயிண்ட். இந்த பக்கம் அந்த பிளவுஸோட பாதிக்கு மேல இந்த பக்கம் வரணும். சோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். இத வந்து நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கறேன். பாருங்க फ्लावर வந்து கட் பண்ணி வெச்சிட்டேன். பேப்பரை கட் பண்ணி மேல சும்மா இந்த சாக் பீஸ் வெச்சு அழுத்தி இருக்கேன். பறக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக. நம்ம வந்து பிளவுஸ் நெக்ல இப்படி தான் வெச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வெச்சேன். அடுத்து இது வந்து கேன்வாஸ்ல வெச்சு அப்படியே வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் கேன்வாஸ் எடுத்துர்க்கேன். கேன்வாஸ்ல வெச்சிட்டு இந்த பேப்பரை வரைய போறேன். இந்த கேன்வாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கேன்வாஸ் தான். கேன்வாஸ்ல பாருங்க ஒற்றை பகுதி இருக்கும். சோ இதுல வரைய கூடாது. ஏனா இங்க தான் வெச்சிட்டு நாம வந்து ஒட்ட போற அயன் பண்ண போறோம். சோ அதனால இந்த பக்கம் வரையாம இந்த சைடு வரையஞ்சுக்கோங்க. இன்னொண்ணே இந்த பக்கம் வரையஞ்சா கரெக்ட்டா அந்த பென்சில்ல வரையாது. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு கேன்வாஸ பேஸ் பண்ணாம வரையஞ்சுக்கோங்க. ஏனா காசு போட்டு வாங்குற சும்மா வெட்டி பண்ண கூடாது இல்ல. அதனால இப்போ இதுல வந்து நமக்கு 5 பெட்டல்ஸ் வேணும். வெச்சிட்டு அந்த பேப்பரை ஒட்டி அந்த டிரா பண்ணிக்கோ. பாருங்க ஒரு பெட்டல் வரையிட்டேன். இதே மாதிரி 5 பெட்டல் வரையிறேன். ஓகே பாருங்க கேன்வாஸ்ல வந்துட்டு வரைஞ்சு கட் பண்ணி வெச்சிட்டேன். பாருங்க இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. ஓகே அடுத்து இது வந்துட்டு பிளவுஸ் துணியில வச்சு எப்படி அயன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். பாருங்க நம்ம வந்து கேன்வாஸ்ல அந்த ஃப்ளவரும் அந்த லீஃபும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நாங்க பார்டர்ல வச்சு ஒட்டிட்டு இருக்கோம். இதுல வந்து பார்டர் இடுப்புக்கு வர பார்டர் வந்துட்டு வேஸ்டா தான் போகுது. சோ அதனால எப்பவுமே நம்ம அந்த பார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் லீஃப் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த பார்டர்ல இருக்கிற துணியே போதும். சப்போஸ் ரொம்ப பெரிய அகலமான டிசைன் ஏதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பத்தாது பார்டர். சோ அதனால நாங்க வந்துட்டு இன்னைக்கு பார்டர்லயே வச்சு ஒட்டிட்டு இருக்கோம். அந்த கேன்வாஸ்ல தெரியும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கஞ்சி மடமடன் இருக்கும், இன்னொரு பக்கம் நார்மலா இருக்கும். சோ அந்த கஞ்சி மடமடன் இருக்கிறத அடிப்பக்கமா வச்சு ஒட்டினீங்கன்னா துணியில நல்லா ஒட்டிக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனியா வெட்டிக்கலாம். வெட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டா அந்த ஷேப்புக்கு வந்துட்டு வெட்ட முடியும். பாருங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அந்த சுத்தி இருக்கிற துணியெல்லாம் நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். சோ அப்பதான் வந்துட்டு பைப்பிங் வைக்கிறது கரெக்டா இருக்கும். இப்போ சுற்றி வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக அடியில் வந்துட்டு சில்க் மெட்டீரியலில் துணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. பைப்பிங்க்கு தான் அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த பெண்டுக்கெல்லாம் வளையும். நேர் பீஸ் கட் பண்ணாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு அகலம் இருந்தால் போதும் அந்த பைப்பிங்க்கு துணிக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் வெட்டி விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டியே தேய்ங்க. கேன்வாஸுக்கு மேலேயும் ஏறக்கூடாது. இப்போ அந்த வி மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த கட்டு, அதில் வந்துட்டு கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கோங்க அந்த இடம் மட்டும். இல்லாட்டினா அந்த பைப்பிங்க்கு திருப்புறப்போ கண்டிப்பாக அது திரும்பி கொடுக்காது. அதே மாதிரி அந்த கார்னரில் கொஞ்சம் பட்டையாக வெட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் தையல் அளவுக்கு கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பெண்டு வர இடத்துல மட்டும் லேசாக குட்டி குட்டியாக வெட்டி விட்டுறலாம். மற்ற இடத்துக்கு தேவையில்லை. பைப்பிங்க்கு பாருங்கள் மேலே இருக்கிற துணி அப்படியே உள்ளே மடித்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதில் அப்படியே நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். ரொம்ப தின்னாக, அதாவது ரொம்ப சன்னமாக தான் பைப்பிங் வைக்க போகிறோம். அது உங்க இஷ்டம் தான். கொஞ்சம் அகலமான பைப்பிங் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப தின்னாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முடிஞ்சளவு கொஞ்சம் தின்னாக தான் வைக்க போகிறோம். இங்கே இதுக்கு பைப்பிங்கே வைக்காமல் அப்படியே உள்ளே மடிச்சு விட்டு அந்த எஜ்ஜு வரைக்கும் நல்லா மடிச்சு விட்டுட்டு அப்படியே தைச்சு விட்டுட்டு கூட நீங்கள் பைப்பிங் இல்லாமல் கூட அந்த பூ டிசைன் வைக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். பட் சும்மா மொட்டையை வைக்கிறத விட இந்த மாதிரி பைப்பிங் வச்சு வச்சா அது இன்னும் நல்லாயிருக்கும். அவுட்லைன் கொடுத்த மாதிரி அழகாக காட்டும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறது. பாருங்கள் பைப்பிங் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக தான் வச்சுருக்கோம். ஓகே அடுத்தது இதே மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க இது வந்து கிராஸ் பீஸை தான் கட் பண்ணுறாங்க. பைப்பிங்க்கு கிட்டத்தட்ட 1 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு கொஞ்சம் எச்சா இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இது வந்து அளவெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னா 1 இன்ச்சு அகலத்துக்கு வெட்டிக்கோங்க.
பாருங்க பெட்டல்ஸ் லீஃப் எல்லாமே வந்துட்டு பைப்பிங் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளவுஸ்ல வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு நம்ம நெக்கோட அந்த ஓரத்துல வந்து லேஸ் வச்சு தைக்கிறோம். இப்போ இன்னொரு ஓரமும் அடிச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு துணி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது. இது வந்துட்டு குண்டூசி குத்தி வைக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே பெட்டல்ஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குண்டூசி குத்தாமல் எப்படி தைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பெட்டல்ஸோட அந்த எச்சில் டிசி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இந்த அகலத்துக்கு தான் ஒரு பெட்டல் வரணும். ஸோ அப்படி வச்சாலும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மறுபடியும் வைக்கிறப்போ கரெக்டாக இந்த பெட்டல்ஸோட அகலத்துக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லீஃபை வந்து தைச்சிடலாம். ஏன்னா லீஃபு தான் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளவர் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த பைப்பிங் ஒட்டியே எஜ்ஜிலேயே வந்து தைக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருந்தையில் விட்டுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்னதாக ஓரத்தில் அடிச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நகரும். அப்படியே நம்ம தைச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு பெட்டலும் வச்சு பார்த்துட்டு ஒரு பெருந்தையில் விட்டுக்குவோம். அப்புறமா அதை பிரிச்சுருவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக தையல் அடிக்க போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்டரில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பேட்ச் வைக்கணும். அப்போ தான் அந்த பிசுடு தெரியாமல் இருக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்டேன் சென்டரில் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. இது என்னென்னா நம்ம வந்து அந்த பார்டர் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு சாரீயில் கொஞ்சம் கட் பண்ணி கூட வைக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டா போதும், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தோட முடியுது. நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.